நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் சற்று முன் வெளியான ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் மீண்டும் ஊரடங்கு நீட்டிப்பு, முதலமைச்சர் அவசர ஆலோசனை போன்ற தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தமிழகத்தில் ஓமிக்ரான் பரவல் மற்றும் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தொடர்பாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நாளை ஆலோசனை நடத்த உள்ளார். தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு 10,000 கடந்துள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நாளை நண்பகல் 12 அளவில் சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளார். அப்பொழுது ஊரடங்கு கட்டுப்பாடுகளை நீட்டிப்பது, கூடுதல் கட்டுப்பாடுகளை விதிப்பது உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக சனிக்கிழமையும் முழு ஊரடங்கு அமல்படுத்துவதில், கடைகள் செயல்படும் நேரத்தை குறைப்பது, மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்லும் பேருந்து சேவையை தடை செய்வது, ஐடி ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணிபுரிய அறிவுறுத்துவது, சுற்றுலா தலங்களில் பொதுமக்கள் வருகைக்கும் தடை விதிப்பது உள்ளிட்டவை தொடர்பாக முக்கிய முடிவு எடுக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு அதற்கான அறிவிப்புகள் நாளை வெளியாகும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸோ நாளைக்கு வந்துட்டு மதியம் 12 அளவில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறத்துக்கு இருக்கு. அதன் முடிவில் எந்தெந்த மாதிரியான ஊரடங்கு கட்டுப்பாடுகள் கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற விவரங்கள் வெளியிடப்படும். கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தொடர்பான அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.